Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியான எள்ளு உருண்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எள்ளு உருண்டை செய்யிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா எள்ள வந்து நல்லா கரெடுதற கழுவிட்டு வெயில காய வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வடசட்டில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் எள்ளு உருண்டை செய்ய ஆரம்பிக்கலாம். எள்ளு உருண்டைக்கு 1 கப் வந்து எள்ளு எடுத்துக்கோங்க. 1/2 கப் வந்து வெல்லம். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன். இப்போ இதில் எடுத்து வச்ச எள்ளு சேர்த்துக்கலாம். பாதி எள்ளு போட்டிருக்கேன். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். எல்லாம் நல்லா சேர்த்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வெள்ளத்தை கொஞ்சமாக மிக்சியில் சேர்த்து அரைச்சி இதில் போட்டுக்கலாம். வெள்ளத்தையும் அரைச்சி சேர்த்துட்டோம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. பசங்களுக்கெல்லாம் எள்ளு உருண்டை செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்து, ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லாமாவும் இதே மாதிரி லட்டு பிடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய மா ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.